வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஃப்ளேவர்ஃபுல் டைமில் டேஸ்டியான ஒரு சுரக்காய் கொட்டு தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியானதும் கூடங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் அதுக்கு ஒரு சுரக்காங்க, நல்லா பிஞ்சு சுரக்காய், நாட்டு சுரக்காயை எடுத்திருக்கேங்க. பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் கூட மேலே இருக்க அந்த தோலை நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு தோலோடு வேணும்னா அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலையெல்லாம் இந்த மாதிரி பீலர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த மேலே கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு சதப்பாட்டு இருக்குங்க, அதை மட்டும் எடுத்துடலாம். விதையெல்லாம் உங்களுக்கு பிஞ்சு விதையாக தான் இருக்குது, அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. சும்மா மேலே அப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க இது எப்படி கட் பண்ணணுன்ட்டு. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் வெந்துருங்க, கூட ஒரு விசில் வச்சனாக்கா டக்குன்னு வெந்துடும். அதனால் பரவாயில்ல, நம்ம விருப்பம்தான். சின்னதுனாலும் பெருசுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெருசும் சின்னதுமாக இல்லாமல். இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் இந்த சுரக்காய் கட் பண்ணி வச்ச சுரக்காங்க, அது ஒரு 300-லேருந்து 350 கிராம் வரைக்கும் இருக்கும் அந்த சுரக்காய். இது உடச்சி சேர்த்து வெங்காயம் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து ஒரே ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் கீரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கூட குறைச்சே போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேங்க. அதில் ஒரு 1/2 கப்பிலேருந்து 3/4 கப்புக்கு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம பருப்பு ஊற வச்சோம் பாருங்கள், அந்த கப்லேயே ஒரு 2 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி விட வேண்டாம், இவ்வளோ அந்த அளவுக்கு போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் கல்லுப்பு 1 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இதை அப்படியே குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுடுங்க. அதுக்கு மேலே 4-5 விசில் விட வேண்டாங்க, ரொம்ப நல்லா குழஞ்சிரும். அதனால் ஒரு 2-3 விசிலுக்கு விட்டால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சுங்க. குக்கரில் வச்சானாக்கா டக்குன்னு வெந்துருங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டுங்க. அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸே இல்லைங்க, டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பூண்டு எதுவுமே நம்ம போடல, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானதுங்க. சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இட்லி தோசைக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியாக செஞ்சுக்கலாம். இப்படியும் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானதும் கூட,
டேஸ்டியானதும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.